ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் தமிழ் விளாக். இன்றைக்கி வீடியோவில் குற்றாலம் ட்ரிப்போட டே ஒன்ல லாஸ்ட்டாக போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்மொழி திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு வந்து நம்ம போக போகிறோம். இந்த கோவில் முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு நான் என்னென்ன பிளேஸ் வந்து கவர் பண்ணேன் அப்படின்னா, திருவலஞ்சி குமரன் முருகன் கோவிலுக்கு போனோம், அதுக்கப்புறமா தென்காசி கைலாசநாதர் கோவிலுக்கு போனோம், புலியறை தக்ஷிணாமூர்த்தி கோவில், ஆரியங்காவு, குண்டாறு ஃபால்ஸ். இந்த அஞ்சு பிளேஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு பிளேஸஸாக வந்து நம்ம எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்துடலாம். இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நேச்சரோட அவ்வளோ அழகான நேச்சர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வந்து கடைசியாக தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம வந்து படி வழியாக போகலாம். இங்கே வந்து படி வந்து பார்த்திங்கன்னா 544 படி இருக்குது. படி ஏற முடியாதவங்க வந்து இங்கே பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் வருது. ஆள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து பஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பஸ்ஸு வருமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப நேரமாக வரவே இல்லை. சரி ஓகே, நம்ம நடந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 6 மணி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் வந்து 1 மணி நேரம் ஆச்சு மேலே போகிறதுக்கு, அவ்வளோ தூரம். ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்து படி வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம மேலே ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா படி வந்து ஒரு மாதிரி வந்து செங்குத்தாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி சாஞ்சு போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு சூப்பராக அந்த காற்று வாங்கிக்கிட்டே நடந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நடந்தோம், அதுக்கு மேலே நடக்க முடியல. அப்படியே அங்கே வந்து மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மெல்ல பேசிக்கிட்டே வந்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருந்தோம். நம்ம வந்து பகலில் வர்றோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மேலேருந்து வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதிகை மலையிலேருந்து வர்ற காற்று, அப்பா அவ்வளோ ஒரு அருமையான காற்றுங்க, கண்டிப்பாக இந்த மிஸ் பண்ணவே கூடாது. குற்றாலம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து நைட்டில் போனனால எங்களுக்கு வந்து சரியாக வந்து வியூ பாயிண்ட்டை வந்து எங்களால் காமிக்க முடியல. பட் இருந்தாலும் நான் வந்து அங்கங்கே வந்து கவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட்டே வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா மார்னிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம நடந்து நடந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அங்கங்கே வந்து மைய மண்டபம் இருக்குது. நம்ம வந்து அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம். பட் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்மளால் ஏறவே முடியாது கண்டிப்பாக. பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படி இருக்குது. ஸோ கடைசி ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. கோவில் உள்ளே வந்து வீடியோஸ் அலௌடு கிடையாது, ஃபோட்டோஸும் எடுக்க முடியாது. ஸோ வாசலேருந்தே காமிக்கிறேன். இங்கேருந்து நேராக பார்த்தா வந்து முருகர் சன்னதி இருக்கும். ஸோ சுவாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து நான் சொன்னேன்ல, பஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து நல்ல வேளை நாங்கள் இறங்கும்போது வந்து பஸ் வந்துருச்சு. எங்களால் கண்டிப்பாக வந்து இறங்கியிருக்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அனுபவம். நான் வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து ரொம்ப சுத்தமான காற்று வந்து இருக்கிற ஒரே இடம் அப்படின்னா இங்கே வந்து குற்றாலம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து அவ்வளோ ஒரு தூய்மையான காற்று, உண்மையிலே வந்து அதை ரியலாக வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னென்ன வந்து நாங்கள் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு திருவிளஞ்சி குமரர் கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கேயும் உள்ளே வந்து வீடியோஸ் அலௌடு கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அப்படியே கும்பிட்டுட்டு சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு பிளேஸ்க்கு தாங்க போக போகிறோம். அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ், கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசியில் இருக்கிற உலகம்மை கைலாசநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அப்பா இந்த கோபுரத்தை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கோபுரம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு இது செகண்ட் டைம் நான் வந்து வர்றேன்.
ஸோ அந்த கோபுரம் வழியாக வந்து வர்ற காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காற்று. கிழக்குலேருந்து மேற்கும் மேற்குலேருந்து கிழக்கும் ரெண்டு பக்கமே வர்ற காற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழியில், அதாவது இந்த கோபுரம் வழியாகவே வரும். ஸோ இந்த காற்று வந்து எங்கேருந்து வருது, எப்படி வந்து இது சுழல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ கோவிலுக்கு பேக் சைடு வந்து சுற்றி வந்தோம். சுற்றி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு பூந்தோட்டம் இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு பூந்தோட்டம், ஃபுல்லாக மல்லிகைப்பூ, நந்தியாவட்டை, அந்த பூச்செடி ஃபுல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சுவாமி தரிசனம் முடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளியரை தக்ஷிணாமூர்த்தி கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த கோவிலுமே வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். எல்லா கோவில்லையுமே வந்து சிவனுக்கும் நந்திக்கும் இடையில வந்து எந்த ஒரு சுவாமியும் இருக்க மாட்டாங்க. பட் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கும் நந்திக்கும் இடையில வந்து தக்ஷிணாமூர்த்தி வடக்க பார்த்து இருக்காரு. ஸோ அந்த கோவிலில் நிறைய கதைகள்லாம் இருக்குது. நான் வந்து அதை டீட்டெயிலாக வந்து சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். குரு பயிற்சி நடக்கும்போது இங்கே வந்து ரொம்ப சிறப்பாகவே பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த தக்ஷிணாமூர்த்தி கோவில். ஸோ இங்கே சுவாமி தரிசனம் முடித்தாச்சு. சூப்பரான தரிசனம் வந்து கிடச்சிச்சு. நாங்கள் போயிருந்தப்போ எல்லா கோவில்லையுமே வந்து தரிசனம் வந்து ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆரியங்காவு. இது வந்துட்டு கேரளாவோட பார்டரில் வந்து இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கோவில். இந்த கோவிலுக்குமே வந்துட்டு நான் வந்து இது மூணாவது தடவை நான் வர்றேன். ஸோ நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது இந்த கோவிலுக்கு வந்து நான் வந்திருக்கேன். இந்த கோவிலில் வந்துட்டு ஐயப்பன் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் நான் வந்து வந்திருக்கேன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலில் வந்து ஒரு மூணு நாள் வந்து நல்ல விசேஷமாக இருக்கும். ஐயப்பன் சுவாமியோட திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் வரும். நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டிசம்பர் மந்தில் ஒரு 25-26 அந்த டேட்டில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஆறு இருக்குது. இது வழியாக வந்து வர்ற தண்ணி எல்லாமே வந்து இங்கேருந்து எடுத்து சுவாமிக்கு வந்து பூஜை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆரியங்காவு ஐயப்பன் சுவாமியோட கோவில் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப அட்டாச்சான ஒரு கோவில், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில். நான் வந்து இந்த கோவிலில் வந்துட்டு அந்த திருக்கல்யாணம் நடந்த அப்போது வந்து நாங்கள் இங்கே வந்து இந்த கோவில் உள்ளே தங்கி நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோலமெல்லாம் போட்டு அலங்காரம், பூ அலங்காரம் எல்லாம் வந்து பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாணம் வந்து இந்த சைடில் தான் நடக்கும். இங்கே நான் வந்து திருக்கல்யாண மண்டபம் இருக்கும், நான் வந்து அதை காமிக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஆறு ஃபுல்லாமே வந்து நல்லா தண்ணி போகுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா நிறைஞ்ச தண்ணி போகும். இப்போ வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை, அங்கங்கே வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கருப்பண சுவாமிக்கு வந்து பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் வந்து சுவாமி கும்பிடலாம். நான் வந்து கோவிலுக்குள்ளே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் உள்ளே வந்தாச்சு. அங்கே மூளையில் இருக்கிற செங்கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டு நாள் வந்து அங்கே தான் வந்து தங்குவோம். இங்கே தான் வந்து நைட்டு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். இந்த ஃபுல் ஹால் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து எல்லா பக்தர்களுமே வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லாக வந்து இங்கே தான் வந்து படுத்துட்ருப்பாங்க. இது நான் சொல்கிறது வந்து நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற காலத்தில் நான் சொல்கிறேன். பட் இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து சுவாமி சன்னதி இருக்குது. அங்கே வந்து உள்ளே வந்து அலோ பண்ண மாட்டாங்க, 50 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து உள்ளே வந்து அலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வாசலை நின்று சுவாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வந்துடலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இதுதான் வந்து திருக்கல்யாண மண்டபம். நான் சொன்னேன்ல, இங்கே தான் வந்து சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்கும்.
இங்கே ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஈவினிங் ஃபுல்லாக எல்லாருமா வந்து உட்காந்துருப்பாங்க. கல்யாணம் நடக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக பயங்கர விசேஷமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஐயப்பன் சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பட் வந்து எனக்கு அப்போது அது இங்கே வந்து நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு குண்டாறு ஃபால்ஸ் வந்து போயிருந்தோம். அந்த குண்டாறு ஃபால்ஸை வந்து நான் தனி வீடியோவாக வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ராவல் வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், நான் நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ எங்கெங்கே போய் எங்கெங்கே என்ஜாய் பண்ணமோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் சூப்பரான கோவில் வீடியோஸ் தவிர்த்து ஒரு ஃபன் வீடியோஸுமே நிறையா வரும். இந்த குற்றாலம் ட்ரிப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.